கருப்பா இருந்தாலும் ரெண்டு மூணு கலர் அடிக்கும் போது பா எவ்வளவு கலையா இருக்கேன். உன் கண்ண ரெண்டும் சிவப்பாகி, சிவப்பா இல்லாட்டாலும் செம்மனு ஒரு ஜுவல்லர்ஸ் போட்டா செம்மையா இருக்கேன், செல்வாக்காவும் தெரியறேன். எனக்கா இத்தனை அழகு, எங்கப்பா கிளம்பிட்ட மினி கிட்டு? வேறங்க, கடனக்கா வீட்டு கல்யாணத்துக்கு தான். கல்யாண வீட்டுக்கு மட்டுமா மேக்கப் போடுற? கருவாச்சு, கருவாடு வாங்க போனா கூட மேக்கப் தான் போடுற. என்னப்பா யோசிக்கிறீங்க? பழமொழியே சொல்லுது, மனசு சாப்பிடுறது அரசாண் வயிற்றுக்கு, கொடுத்துறது மத்தவங்க பாக்குறதுக்குன்னு. பழமொழி சொல்றது இருக்கட்டும், நீதிமொழி என்ன சொல்றது தெரியுமா? பலபலப்பா இருக்கிற ஸ்திரீ அல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவான். ஆடம்பரமாய் வாழுகிற ஸ்திரீ அல்ல, அடக்கத்தோடு வாழுகிற ஸ்திரீயே போற்றப்படுவான். நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். வர வர ஜாசே, உன் நடையும் சரியில்லை, உடையும் சரியில்லை, உன் ஜடையும் சரியில்லை. ஏய் கிளம்பிட்டேன். ஆமா ஆமா ரணி. சரி, சீக்கிரமா. பரலோக சாயல் உனக்கு இருக்கும் போது இந்த பூலோக சாயம் எதுக்குமா? சிங்காரிக்கிறது தப்புதாமா? ஆபரணங்களை அணிவது அழகல்லமா? அமைதியில் உள்ள ஆவிதான் அழகுமா? சாயத்தை போட்டு காட்டுறது அழகல்லமா? சாந்த குணத்தை காட்டுவதுதான் அழகுமா? அதுதான் ஆண்டவருடைய பார்வையில விலையேற பெற்றதுமா?